அழகான வீடு, அன்பான மனைவி, பாசமான குழந்தைகள், அமைதியான வாழ்க்கைன்னு என்னோட எதிர்காலத்தை பத்தி நான் எவ்வளவோ கனவு கண்டுகிட்டு இருந்தேன். எல்லாமே என் ஒரு நொடி சபலத்துல சாம்பல் ஆயிடுச்சு. எல்லாச்சும் எல்லாம் வீணாயிடுச்சு. எனக்கு எய்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சா என்னை எல்லாரும் கேவலமா பார்ப்பாங்களே. என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. என் நண்பர்கள் கூட என்னை விட்டு விலகி போயிடுவாங்க. கார்த்திக் குடும்பத்துக்குள்ள மறுபடியும் என்னை விடுவானா? சரவணன் என்னை அவாய்ட் பண்ணிடுவானா? தம்பி யாரு? என் ஃப்ரெண்டு டாக்டர். ஓ அப்படியா டாக்டர். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல போனது வினிதா தானே? வினிதாவ உனக்கும் தெரியுமா? வினிதா எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் தான் டாக்டர். எங்க ரெண்டு பேர் கூட தான் ஒர்க் பண்றா டாக்டர். மை காட், உங்க ஆபீஸ்ல உங்களோட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணுக்கு எப்படிப்பா எய்ட்ஸ் வந்துச்சு டாக்டர்? என்ன சொல்றீங்க டாக்டர்? வினிதாவுக்கு எய்ட்ஸ்? அந்த பொண்ணுக்கு ஒரு எய்ட்ஸ் நோயாளியோட தொடர்பு இருந்திருக்குப்பா. அந்த பாவி கிட்ட தான் இந்த நோயை வாங்கிட்டு வந்திருக்கா. இவ இன்னும் எத்தனை பேர் கொடுத்திருப்பாளோ? அட பாவி, அதுல நீயும் ஒருத்தரா இருக்கியடா. ஒரு அல்ப சுகத்துக்காக உன் வாழ்க்கைய தொலைச்சிட்டியடா. ஏண்டா இப்படி புத்தி கேட்டு அலையறீங்க? டாக்டர், இவர கூட்டிட்டு போயிடு. ஹெச்ஐவி டெஸ்டோட எல்லா டெஸ்டும் சேர்த்து எடுங்க. ஓகே. ஒரு நிமிஷம் கூட தாமதப்படுத்தாதீங்க, போங்க. வாங்க சார். நீதான குடும்பம்னா சண்டை வர்றது சகஜம்தான். ஆனா எங்களுக்கு நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தான் போச்ச. நீ சந்தோஷமா இருக்க, நாங்க என்ன பண்ணோம்? நீ இங்க இருந்து போனாலே போதும். வா கார்த்திக், வெளியே போலாம். டேய் இல்லடா, நான் வாடா. டேய் வாடா, சொன்னா கேளுடா. வாடா. வரண்டா. வரேன். நான் வந்தாதான் உன்ன அனுப்ப முடியும். எதா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம். வா. இதே மாதிரி தொடர்ந்து இவன் வந்தான்னா என்ன பண்றது? நம்ம ஃபேமிலியை நாம தான் காப்பாத்தி ஆகணும். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். வாடா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். ரிலாக்ஸா இருக்கும். வா. டேய் வாடா, வா. நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு.
இந்த மத பிரச்சனையெல்லாம் உதறி தள்ளிட்டு இதை விட இந்த நாட்டையே ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற எய்ட்ஸ்ங்கிற நோயை ஒழிக்க ஒத்துமையா யோசிங்க, அதுக்காக போராடுங்க. ஆமாங்க, என் அரியா பருவத்துல எது சரி எது தப்புன்னு தெரியாத வயசுல நான் செஞ்ச ஒரு சின்ன தப்புனால என் வாழ்க்கையே போராட்டமா இருக்கு. அன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு யாரும் இல்லாதனால அந்த தப்பை செஞ்சுட்டேன். இப்ப உங்களை மாதிரி இளைஞர்கள் அந்த மாதிரி தப்ப பண்ணக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இப்ப நீங்க அடிச்சுக்கிற மாதிரி ஒரு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் எய்ட்ஸ் வராது, பாதுகாப்பு இல்லாம தப்பு பண்றவங்களுக்கு மட்டும்தான் எய்ட்ஸ் வரும். தயவு செஞ்சு நீங்க அந்த தப்ப செய்யாதீங்க. துரதிருஷ்டவசமாக நாளுக்கு நாள் எய்ட்ஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு காரணம் எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடம் போதிய அளவு ஏற்படாததுதான். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உண்மையிலேயே செல்வத்துக்கு எய்ட்ஸ் வந்திருந்தா நான் செஞ்ச தவறால அவனோட வாழ்க்கையே சின்ன பின்னமாயிருக்கும். அவனோட தங்கமான எதிர்காலம் பாழாயிருக்கும். கல்யாணம், பொண்டாட்டி, செல்வங்க எதுவுமே இல்லாம வாழ்க்கை முழுதும் என்ன நினைச்சு வருத்தப்பட்டிருப்பான். சமூகத்துல தலை நிமிர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டான். இந்த மக்கள் அவனை தொடக்கூட பயந்து ஒதுங்கியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இல்ல, இனிமே யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது. ஆசை, சுயநலம், பகை, இதெல்லாம் என்னை எப்படிலாம் மாத்திடுச்சு பாத்தீங்களா? தப்பு, பெரிய தப்பு நடந்துருச்சு. மறுபடியும் கார்த்தியும் செல்வத்தையும் என் நண்பர்களா சேர்த்துக்கணும். பழைய மாதிரி நல்ல நண்பர்களாவே இருக்கணும். உன்னோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உன் தலையெழுத்து என்னன்றது தெரிஞ்சிடும். சாரி டாக்டர், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் டாக்டர். என்னப்பா சொல்ற? செல்வம் மேல எந்த தப்பும் இல்லை டாக்டர். அன்னைக்கு நைட்டு அவன் குடி போதில்ல அப்படியே தூங்கிட்டான். அந்த பொண்ணுகிட்ட எந்த தப்பும் நடக்கல. தப்பு நடந்துச்சா இல்லையாங்கிறது ரிசல்ட்ல தெரிஞ்சிடும். நீ சொல்ல தேவையில்லை. எல்லா டெஸ்ட் முடிஞ்சிடுச்சா? உனக்கு நேரம் நல்லா இருக்க போக நீ தப்பிச்சிட்ட. அப்ப நீ சொன்னது உண்மைதான். அன்னைக்கு மட்டும் நீ அந்த பொண்ணை தொட்டிருந்தீனா உன் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். என்னாலதான் செல்வத்துக்கு இந்த மாதிரி ஆச்சு? அதுக்கு பிராயச்சித்தமா? செல்வத்தையும் அவன் ஃப்ரெண்டு கார்த்திகையும் மறுபடியும் அவங்க ரெண்டு பேர்த்தோட ஃப்ரெண்டா ஏத்துக்க சொல்லுங்க டாக்டர். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நல்ல வாழ்க்கை வாழணும்னா நமக்கு சபலமே வரக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கைக்கு அழகு. புரியுதா? இதோ பாருங்க தம்பி, இனிமேலாவது தவறு செய்யாம சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. சரவணா, ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? டேய், நான் உன்னதான்டா கேக்குறேன், சொல்லு என்ன ஆச்சு. சொன்னாதானே தெரியும், சொல்லு. சாரிடா, உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். டேய் சரவணா, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும்டா. ஆனா வெளியில ஏன் காட்டிக்கலன்னா, டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல வச்சிருந்த மரியாதை தான்டா காரணம். இதுக்கு முன்னாடி நமக்குள்ள எது நடந்திருந்தாலும் அதை மறந்துடுவோம். நம்ம நட்பை தவிர அது இனிமேலும் தொடரணும்னு நினைக்கிறேன். வேற எந்த கசப்பு உணர்வையும் தூக்கி போடு. இப்ப உனக்கு என்னடா வேணும்? இங்க பாரு, பழையபடி உன்னோட நட்பு எனக்கு வேணும்டா. டேய் பைத்தியமாடா உனக்கு? அது நீ கேட்டுதான் நான் தருவனா? இந்த கார்த்தியோட மனசுல எப்பவும் நீதான் இருப்ப. சாகர வரைக்கும் எவனாலையும் பிரிக்க முடியாது. சரவணா, செல்வம், நம்ம மூணு பேருக்கு இனிமே ஹாப்பி லைஃப் தான்டா.
நான் செஞ்ச இந்த பாவத்துக்கு பரிகாரமா எய்ட்ஸ்னால அவதிப்படுற எல்லா நோயாளிகளுக்கும் என்னால முடிஞ்சவரை சேவை செய்யணும். நான் செஞ்ச பாவத்துக்கு இதுதான் பிராயச்சித்தம். இனிமே என்னைக்கும் இந்த தவறை செய்ய மாட்டேன். எய்ட்ஸ் நோயாளிக்காக என் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிப்பேன். எனக்கு பதவி முக்கியம் இல்ல, நட்பு தான் முக்கியன்றத கண்டிப்பா நிரூபிப்பேன். நாட்டு அரசாங்கமும் எய்ட்ஸை ஒழிப்பதில் தனி கவனம் செலுத்தி வருகிறது. எய்ட்ஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் உண்டாக்க அங்கே இருக்கும் அரசியல் பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்களையும் இணைத்து கூட்டாக எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வை பிரச்சாரங்கள், ஊர்வலங்கள் மூலம் உண்டாக்கி வருகிறது. ஒழுக்கம் நிறைந்த கலாச்சார நாடு என்று போற்றப்படும் நமது இந்தியாவில் கூட எய்ட்ஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மிகுந்த கவலை அளிப்பதாக நமது பாரத பிரதமர் அவர்கள் கூறியுள்ளார். நமது இந்தியா உலக வல்லரசு நாடுகளில் முதன்மையாக வர வேண்டுமென்றால் அதற்கு முதலில் எய்ட்ஸ் இல்லாத சமுதாயம் அமைய வேண்டும். அதற்கு இளைய தலைமுறையினரிடம் எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு உண்டாக வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களும் கருத்து தெரிவித்து எய்ட்ஸ் விழிப்புணர்வு கூட்டங்களும் கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டு தனது கருத்தை தெரிவித்து வருகிறார். பொதுவாக எய்ட்ஸ் நோய் எப்படி உருவாகிறது என்பது பற்றிய விழிப்புணர்வை கிராமப்புற மக்களுக்கு உண்டாக்க வேண்டும். ஆனால் இன்றைய இளம் தலைமுறையினர் மதுவுக்கும் பிற போதை வஸ்துக்களுக்கும் அடிமையாகி சிறிது நேர சல்லாபத்திற்காக பாதுகாப்பில்லாமல் கண்ட கண்ட பெண்களை தேடிப்போய் எய்ட்ஸ் உட்பட பல தவறான நோய்களை வாங்கிக் கொண்டு தங்களின் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள். இளைஞர்களின் ஒழுக்கமின்மையே எய்ட்ஸ் நோய் வர முக்கிய காரணமாகிறது. இதனால் தற்போது திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண்களையும் பையனையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி எய்ட்ஸ் பரிசோதனை சான்றிதழ் பெறச் சொல்லுகிற பழக்கம் நடைமுறைக்கு வந்துள்ளது. எய்ட்ஸை ஒழிக்க வேண்டுமென்றால் அதனுடன் போராடுவதை விட அதன் கொடுமை தாக்கம் பற்றிய விழிப்புணர்வுகளை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அந்த முயற்சியில் அரசுடன் முன்னணி திரைப்பட நட்சத்திரங்களும் இணைந்து எய்ட்ஸ் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடன் நாமும் இணைந்து போராட வேண்டியுள்ளது. அந்த முயற்சியில் நாங்களும் எமது சிறிய இந்த பங்களிப்பை சமுதாயத்திற்கு அளிக்கிறோம். இன்றைய சமுதாயத்தில் பரவி கிடக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் நீக்கி நல்லதோர் உலகம் படைத்து அதை வருங்கால சந்ததியினருக்கு வழங்குவதற்காக இதோ இவன் பயணத்தை தொடருகிறான். அராஜகம் அநியாயம் ஒழிந்தால் சந்தோஷம், கொலை பாதகம் ஒழிந்தால் சந்தோஷம், தாய்க்குலத்தை ஆதரிப்பதே சந்தோஷம், நல்ல மனிதனாக வாழ்ந்தாலே சந்தோஷம்,
நாமும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவதே சந்தோஷத்திலும் சந்தோஷம். என்னங்க என்னங்க என்ன? அந்த புக்கை மூடி வச்சுட்டு இந்த புக்கை கொஞ்சம் தரங்களேன். முதல்ல அதை மூடு,